மாமன்னன் படம் பாத்துட்டீங்களா? உதயநிதி எப்படி நடிச்சிருக்காரு? மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இப்போ திராவிட மாடல் அரசு வந்து சமூக நீதி எந்த அளவுக்கு கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்துல உதயநா காமிச்சிருக்காங்க. அதே போல பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் பெண்கள் வந்து ஆளுமையில இருக்காங்க அப்படின்னா திராவிட மாடல் சமூக நீதி தானே. சொந்த கட்சியில அப்படி எதுவுமே இல்லையே. இது வரையிலும் நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட ஃபேஸ் பண்ணது இல்லை. அது நீங்க அமைச்சர் கிட்ட தான் கேட்கணும். தக்காளி விலை வந்து ரேட் அதிகமாக கவர்மெண்ட் ஒரு பக்கம் கொடுக்கானா மாநகராட்சி சார்பாக நீங்க வந்து ஒதுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து தக்காளி என் டிபார்ட்மெண்ட் இல்லைங்க. பள்ளி கேளுங்க, ஹாஸ்பிட்டல் கேளுங்க, ரோடு கேளுங்க, பார்க்க கேளுங்க. நீங்க மாமன்னு சொல்லும் போது என் தக்காளி விலை சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? சென்னை மாநகர மேயர் போய் கேக்குறாங்க இந்த மாதிரி மாமன்னன் படம் எப்படி இருக்கு. வெக்கம் அக்காவுக்கு, ரொம்ப வெக்கம். எப்படி இருக்குக்கா? ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸ்டார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது. டான்ஸ் ஃபைட்லாம் அவ்வளோவா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. அக்கா தக்காளி விலை அது என் டிபார்ட்மெண்ட் இல்லையே. மாமன்னன் படம் அது ரொம்ப நல்லா இருக்கு. தக்காளி விலை அது என் டிபார்ட்மெண்ட்ல. அப்ப இஸ்ரோ பத்தி பேசுமாக்கா? சந்திராயன் 3 பத்தி பேசுவோமா? சந்திராயன் 3 பத்தி, இந்த ஏஐன்னு ஒரு புதிய தொழில்நுட்பம் அதை பத்தி பேசுவோமாக்கா? தக்காளி விலை பத்தி மாநகர மேயருக்கு கவலை இல்லையா? ஆனா மாமன்னன் படம் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. விளங்குமாடா இந்த அரசு? விளங்குமா? கோபம் வருமா வராதா? கோபப்பட்ட வழக்கு அவதூறு பரப்புறாரு, விமர்சனம் பண்றாரு. நீ காமராஜரையும் நீ முத்துராமலிங்க தேவரையும் திமுக விமர்சனம் பண்ணதை விட நான் உன்னைய பண்ணல. நீ இந்திரா காந்தி விமர்சனம் பண்ணதை விட, நேருவ பண்ணதை விட நான் உன்னைய பண்ணல. நீ அம்மையார் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணதை விட நான் உன்னைய பண்ணல. நீ பண்ணதுக்கு என்னைய பண்ண, என்னைய பண்ணதுக்கு நான் உன்னை சேர்த்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாமன்னன் படம் பாத்துட்டீங்களா? உதயநிதி எப்படி நடிச்சிருக்காரு? மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இப்போ திராவிட மாடல் அரசு வந்து சமூக நீதி எந்த அளவுக்கு கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்துல உதயநா காமிச்சிருக்காங்க. அதே போல பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் பெண்கள் வந்து ஆளுமையில இருக்காங்க அப்படின்னா திராவிட மாடல் சமூக நீதி தானே. சொந்த கட்சியில அப்படி எதுவுமே இல்லையே. இது வரையிலும் நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட ஃபேஸ் பண்ணது இல்லை. அமைச்சரை நீங்க அமைச்சர் கிட்ட தான் தக்காளி விலை வந்து ரேட் அதிகமாக கவர்மெண்ட் ஒரு பக்கம் கொடுக்கானா மாநகராட்சி சார்பாக நீங்க வந்து ஒதுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து தக்காளி என் டிபார்ட்மெண்ட் இல்லைங்க. பள்ளி கேளுங்க, ஹாஸ்பிட்டல் கேளுங்க, ரோடு கேளுங்க, பார்க்க கேளுங்க. நீங்க மாமன்னு சொல்லும் போது என் தக்காளி விலை சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? சென்னை மாநகர மேயர் போய் கேக்குறாங்க இந்த மாதிரி மாமன்னன் படம் எப்படி இருக்கு. வெக்கம் அக்காவுக்கு, ரொம்ப வெக்கம். எப்படி இருக்குக்கா? ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸ்டார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது. டான்ஸ் ஃபைட்லாம் அவ்வளோவா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. அக்கா தக்காளி விலை அது என் டிபார்ட்மெண்ட் இல்லையே. மாமன்னன் படம் அது ரொம்ப நல்லா இருக்குது. தக்காளி விலை அது என் டிபார்ட்மெண்ட் இல்லை. அப்போ இஸ்ரோவை பற்றி பேசுமாக்கா? சந்திராயன் 3 பற்றி பேசுவோமா? சந்திராயன் 3 பற்றி, இந்த ஏஐன்னு ஒரு புதிய தொழில்நுட்பம் அதை பற்றி பேசுவோமாக்கா? தக்காளி விலை பற்றி மாநகர மேயருக்கு கவலை இல்லையா? ஆனால் மாமன்னன் படம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. விளங்குமாடா இந்த அரசு? விளங்குமா? கோபம் வருமா வராதா? கோபப்பட்ட வழக்கு அவதூறு பரப்புறாரு, விமர்சனம் பண்றாரு. நீ காமராஜரையும் நீ முத்துராமலிங்க தேவரையும் திமுக விமர்சனம் பண்ணதை விட நான் உன்னைய பண்ணல. நீ இந்திரா காந்தி விமர்சனம் பண்ணதை விட, நேருவ பண்ணதை விட நான் உன்னைய பண்ணல. நீ அம்மையார் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணதை விட நான் உன்னைய பண்ணல. நீ பண்ணதுக்கு என்னைய பண்ண, என்னைய பண்ணதுக்கு நான் உன்னை சேர்த்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன்.